என்னோட அம்மாக்கு நன்றி. இங்க நான் இப்படி நிக்கிறதுக்கு காரணம் எங்க அம்மா தான். ஃபர்ஸ்ட் என் தாய்க்கு, தாய்மொழிக்கு, என்னை இசையமைப்பாளராக ஆக சொன்ன ஏஆர் ரமன் சாருக்கு நன்றி. நான் ஒரு சவுண்ட் இன்ஜினியர். என்ன வாழ்க்கையில் என்ன ஃப்யூச்சருன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது அவரை பார்த்து முதல்ல வந்து நான் தமிழ் பையன், இங்கே தான் தெலுங்கு தெரியாது, இது நான் எல்லா மேடையிலையும் சொல்லிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு தமிழ் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ஒரு டீச்சர். தமிழ் படிக்கும்போது இங்கே ஞானா வராது, ஞானா அப்படின்னு சொல்ல வராது. இது என்ன ஞானா, எனக்கு இது சொல்லித்தாங்க, எனக்கு வாயில் வரல, எனக்கு சொல்லி வரல. கலைஞன், கலைஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கலைஞர்னால் பெரியவர் இருக்கார், யாரோ பெரிய பெரிய அந்த மரியாதையாக சொல்லணும்னு. கலைஞன் யாரும்மா? கலைஞன் கமல் சாரை காட்டினாங்க. ஏன்னா அந்த பாட்டு ஒன்று, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் சார் போட்டுட்டு வாசிச்சுட்டு இருந்தார். அது எனக்கு ஃபேண்டஸியாக இருக்கும், நான் அதை பார்த்து தான் சாப்பிடுவேன். அந்த பாட்டை திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒருத்தர் வாசிக்க முடியுமான்னு கேட்டேன். நான் ஒரு மியூசிக் கிளாஸ் போய் எதனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நீ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிக்குதோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அம்மா. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாசிக்கணும் சார் மாதிரி, அது மாதிரி எதனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, கீபோர்ட் இருக்குது, அதில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி குழந்தைய அப்போ ஏமாத்தினாங்க. ஸோ நான் அப்படி தான் இசைக்கு உள்ளே வந்தேன். ஏ ஆர் ரமன் சார் பார்த்துட்டு, இளையராஜா சாரை பார்த்துட்டு, முக்கியமாக எம்எஸ்பி சாரும் இளையராஜாவும் என்னோடய மிகப்பெரிய குருமார்கள். என்னை மியூசிக் டைரக்டராக, நீ வந்து சவுண்ட் இன்ஜினியர், யூ ஹாவ் அ மியூசிக், யூ ட்ரை. நான் மியூசிக் டைரக்டர் ஆவனா தெரியல, தகுதி இருக்கா தெரியல சார், திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தபோது ரமன் சார் சொன்னார், திஸ் இஸ் த ரைட் டைம், கோ போய் தேடு அப்படின்னாரு. சில நேரங்களில் சில மனிதர்கள்ன்ற இந்த படம் ஒரு டீ கடையில் ஆரம்பித்தது. நாங்கள்லாம் டீ சாப்பிட்றதுக்காக பசங்கள்லாம், காலேஜ் பசங்கள்லாம் உட்காந்து டீ குடிச்சிட்டு அரட்டடிச்சிட்ருப்போம். நாங்கள் அடிக்கிற அரட்டை எல்லாமே சினிமா அரட்டை தான். எப்போ எந்த கதை பேசினாலும் மணி, பிரவீன், வெங்கட் இவங்க எல்லாமே ஒரு கேங்காக இருப்பாங்க. என்னை போனால் மட்டும் நான் ஆல்ரெடி ஏதோ ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டுருக்கேன், ரொம்ப மரியாதைலாம் கொடுத்து, அண்ணா டீ சாப்பிட்றீங்களா அண்ணா அப்படின்லாம் சொல்லி ஒரு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு அரட்டடிச்சிட்ருப்போம். சினிமாவை பற்றி மட்டுமே பேசுவோம். இன்றைக்கி அதே டீம், அதே அத்தனை பேரும் இந்த ஒரு விஜய் எல்லாரும் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமல் சாருக்கு முதல்ல என்னோடய படம் தமிழில் வாலிபராஜன்னு வந்தபோது சார் தான் வந்து என்னை வந்து ஒரு குழந்தையை கைப்பிடிச்சி விட்ட மாதிரி இழுத்து என் தாய்கிட்டலாம் பேசினாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா பிரைன் டியூமர், அவங்களால வர முடியல, என் தாயும் என் தந்தையும் இல்லை. கேட்டேன், என்னம்மா நீ வர முடியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ கமல் சார் இருக்கார்ல அப்படின்னாரு. ரொம்ப அவங்க சொல்லிவிட்ட செய்தி, நான் சொல்லுகின்ற செய்தி, இங்கே மேடையில் அமைந்திருக்க அனைத்து சான்றோர்களுக்கும் அவங்க தாய் தந்தையாருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் முன்னாடி இப்படி இருக்கிறதுனால தான் உங்களை பார்த்து நாங்களாம் இப்போ வளர்கிறோம். நாங்கள் தப்பு பண்ணும்போது சினிமாவில் எது வேணால் செஞ்சுக்கலாம் யங்ஸ்டர்ஸ் தானே அப்படின்னும் போது, இல்லை இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்ற ஒரு மேற்கோள்களாக உதாரணமாக நீங்கள் இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் தப்பு பண்ண விட மாட்டேன்றீங்க, எங்களே நாங்கள் வந்து திருத்திக்க உங்களை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. உங்களை நல்ல விதமாக பார்க்குறோம், இன் அ குட் வே. யூ ஆர் வெரி, நீங்கள் தான் எங்களோட என்ன சொல்லுவோம் கலைஞரை விளக்கமாக இருக்கீங்க. எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல, பட் ரொம்ப நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். நீங்கள் உங்கள் குருமார்களுக்கு நன்றி சொன்ன மாதிரி நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். என் விஷால் வங்கல் சார்பாக இந்த படத்தை சாத்தியமாக்கின அக்பர் சார், ப்ரொடியூசர் சார், ரியா மேம், ரவி சார், இவங்கெல்லாம் சின்ன பசங்க, இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த கதையை ஒத்துக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை அவர் வச்சுருந்ததுனால அவரும் ஒரு எங்கே எப்பயுமே வந்து பக்கத்துலேயே உட்காந்து எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். ரெண்டாவது, இந்த படத்துக்காக இது ஒரு இசைக்கலைஞன், விழா நாயகன், எந்த விழானாலும் அந்த விழாவில் இவர் தான் ஹீரோ அப்படிலாம் இல்லைங்க. எல்லாருமே வந்து இத்தனை ஹீரோவுக்கு முன்னாடி நான் யாருங்க, இவங்களை பார்த்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மேடை பேச்சுக்காக இதை சொல்கிறாங்க,
நடக்கத்தோடு சொல்கிறேன், இவங்களுக்கு இவங்களை பார்த்து இவங்க கை பிடிச்சி நடந்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான். ரொம்ப நன்றி இந்த சினிமாவில் எங்களையும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும், இசைக்கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும். ஒருத்தரோட வெற்றி ஒருத்தருக்கு டேங்கிள்டாக இன்னொருத்தவங்க சார்ந்திருப்பாங்க. நான் இங்கே நிற்கிறேன்னா என்னோடய சவுண்ட் இன்ஜினியர், என்னோடய லிரிசிஸ்ட், என்னோடய பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். ஒருத்தர் மட்டும் இல்லை, ரதன் மியூசிக் பண்ணிட்டாரு நல்லா இருக்குது, கிடையவே கிடையாது. எனக்காக என் தந்தையும் தாயும் வரவில்லை, ஏன்னா அவங்களால முடியல. ஒரு இறந்துட்டார், ஒருத்தவங்களுக்கு பிரைன் டியூமர் வீட்டில் இருக்காங்க. ஆனால் தந்தையும் தாயுமாக இத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். எல்லார் முகத்துலேயும் நான் என்னோடய தந்தையும் தாயும் பார்க்குறேன். அங்கே எல்லோரும் நின்றுருக்கும் போது அந்த என்ன கேமரா கண்கள்லாம் என்னோடய அப்பாவும் அம்மாவும் கண்கள் மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த படத்தில் முக்கியமாக பெரியவங்க வந்து ஒரு ஹம்பிள்னஸ், பணிவு, பண்பு, இதெல்லாம் வந்து உங்ககிட்டேருந்து நாங்கள் எப்படி கற்றுக்கிட்டோமோ அதேமாரி படத்துலையும் வச்சுருக்காங்க. இது என்னோடய கேரக்டர், நான் இப்படி தப்பு பண்ணுவேன், நான் இப்படி கத்துவேன், இப்படி பேசுவேன், இப்படி நல்லபடியாக நடந்துப்பேன் அப்படின்னு நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்க படத்தை பார்க்கும்போது. இது என்னோடய கேரக்டர் தானே, நான் தானே இப்படி கற்றுவேன், என் வீட்டில் இப்படிலாம் நல்ல அனுபவத்தை இயல்பாக யதார்த்தமாக சொன்ன விஷால் வங்கிட்டுக்கு நன்றி. இந்த படத்தில் என்ன சேர்த்ததுக்கு நன்றி. ஒரு நல்ல தமிழ் படத்தில் நான் இருக்கேன், நல்ல பெரியவங்க மத்தியில் நான் இருக்கேன், உட்காந்துருக்கேன் அப்படின்ற ஒரு நன்றி கடனோடு விரைவடைகிறேன். நன்றி, வணக்கம்.